திருப்பாடல் 122:7. உன் கோட்டைக்குள் அமைதி நிலவுவதாக, உன் மாளிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் இறங்குவார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய குடும்பத்தில் அமைதி நிலவ வேண்டும், அதாவது சமாதானம் நிலவ வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். நம்முடைய கோட்டைக்குள், நம்முடைய மாளிகைக்குள் நல்வாழ்வு இருக்க வேண்டும், அதாவது சுகம் இருக்க வேண்டும் என்று நாம் எப்பொழுதுமே நாம் விரும்புவது. நாம எப்பவுமே நம்ம ஜெபிக்கும் போது கூட, ஆண்டவரே நாங்க நல்ல சுகத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கன்னு நம்ம ஆண்டவரை விரும்புறோம். ஆண்டவர் சொல்றார் யோவான் நற்செய்தியிலே, நான் அமைதி உங்களுக்கு விட்டு சேர்கிறேன், நான் கொடுக்கிற அமைதி இந்த உலகம் கொடுக்கிற அமைதி போன்றது அல்ல, அதனால நீங்க உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம் என்று கூறுகிறார். நாம எப்போதுமே ஆண்டவரை சமாதானத்தை வேண்டி விரும்பி கேட்கும் போது, ஆண்டவரே நான் உண்மை மாத்திரமே நம்பி இருக்கிற சுவாமி, உம்மால் மாத்திரமே எனக்கு அமைதி கொடுக்க முடியும், அதாவது சமாதானம் கொடுக்க முடியும், உம்மால் மாத்திரமே எனக்கு சுகம் கொடுக்க முடியும் என்று சொல்லி ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் அவர்களை நாம் ஜெபிக்கும் போது, நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய கோட்டைக்குள் அமைதி நிலவ செய்வார், நம்முடைய மாளிகைக்குள் நல்வாழ்வு நிலவ செய்வார். நாம் அவரை மாத்திரமே பிடிச்சு கொள்ளும். ஆண்டவரை சிக்கனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சீராக்கு ஆகமத்தில் எழுதுகிறது போல, நாம் ஆண்டவரை சிக்கனை பிடிச்சு, ஆண்டவரே நீங்க தான்ப்பா என் தஞ்சம், மனிதரை நம்புவதை விட தெய்வத்தை நம்புவதே நலம் என்று எழுதுவாப்பா. ஆண்டவரை மாத்திரமே நம்ம பிடிச்சு கொண்டு, ஆண்டவரே என்னுடைய குடும்பத்துல சந்தோஷத்தை தர, சமாதானத்தை தர உன் ஒருவரால் மாத்திரமே முடியும் என்று ஒரு உறுதியான நம்பிக்கை, ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை நமக்குள்ளார எப்பவுமே இருக்க வேண்டும். அது போல ஆண்டவரே அந்த பெரும்பாடல பெண்ணை தொட்டாங்க, நீ தொட்டால் நான் ஆண்டவர் தொட்டவுடன் நான் சுகம் பெறுவேன் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோட ஒரு விசுவாசத்தோட அவர் தொட்டால் சுகம் பெற்றார். அது போல ஆண்டவர் மாத்திரமே எனக்கு சுகம் கொடுக்க முடியும், என் குடும்பத்தில் உள்ளவருக்கு சுகம் கொடுக்க முடியும் என்று நாம் உறுதியான ஒரு நம்பிக்கையோடு ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவரே எனக்கு சுகம் கொடுக்க முடியும், அவர் எனக்கு சமாதானம் கொடுக்க முடியும் என்று சொல்லி நாம் அவரை மட்டுமே தஞ்சமாக போகும்போது, நிச்சயமாக நம்முடைய கோட்டைக்குள் அமைதி நிலவும், நம்முடைய மாளிகைக்குள் நல்வாழ்வு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாகட்டும். காட் பிளஸ் யூ.